हेलो व्यूवर्स वेलकम टू मधुरै समेल रेसिपीज இன்னைக்கு நம்ம வந்து காளான் பிரியாணி செய்ய போறோம் எளிய முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு அரை மணி நேரத்துல இந்த பிரியாணி ரெடி ஆயிடும் இது வந்து ஆனியன் ரைத்தாவோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு வாங்க நம்ம சேனல்ல எப்படி செய்வோம்னு பாப்போம் மஷ்ரூம் பிரியாணி பண்றதுக்கு இன்னைக்கு வந்து 2 கப் அரிசி எடுத்துக்கேன் இந்த கப்ல 2 கப் அரிசி और पैकेट मश्रूम अल्ला क्लीन पड़ी एड़को अ स्किन ना पील पड़े कट पड़ी एड़कन अंतमी ना क्लीन पड़े कट पड़ी एड़कन मश्रूम प्रयाणी इनकी पाती कुर से कुर रे स्पून वो घी विटर நெய்யோட ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கிறேன் இப்ப பட்டை வகை எல்லாம் தாளிக்கணும் முதல்ல இலை போடுறேன் பிரிஞ்சல பட்டை 2 கிராம்பு 3 ஏலக்காய் 1 அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்க்கிறேன் ஆனியன் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன் ஒரு ஸ்பூன் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ பச்சை மிளகாய் ஒன்னு ரெண்டா கட் பண்ணி போடுறேன் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போடுறேன் இப்போ 2 ஸ்பூன் धनिया தூள் சேர்க்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன் ना मिक्स पड़ो पचवास ना से ना चिना रे तक कट पड़ी वजह सेक तक ना वदंगण इतना पुदीना और कई अलवे कोत्तमल इले कई अलव मिक्स ना अरेकन कुछ तर ऊती अरेकनोंदीना को मारे वर और स्पून तर ऊती ना अरेको इत वो ना इतना सेक ना मैशा ना मिक्स इतना वजिटबल आड पड़नों இதுக்கு வந்து நான் மஷ்ரூம் பிரியாணி தான் இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணா இன்னும் டேஸ்டா இருக்கும் பட்டாணி வந்து எடுத்து வச்சிருக்கேன் பச்சை பட்டாணி வந்து 1 கப் சேர்க்கிறேன் கேரட் வந்து 1 கேரட் கட் பண்ணி எடுத்துக்கேன் சின்ன சின்னதா அதுவும் சேர்க்கிறேன் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் பிரியாணில அடுத்து வந்து மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இப்போ சேர்க்கிறேன் இது லைட்டா mix பண்ணி எடுத்துக்கலாம் இதில வந்து இப்போ 1 கப் தயிர் ஆட் பண்றேன் தேவையான அளவு salt ஆட் பண்றேன் தேவையான அளவு salt போடுறேன் இப்போ வந்து 2 கப் அரிசி எடுத்துக்கோம் அதனால நான் இப்போ வந்து 3 கப் அரிசிக்கு தண்ணி ஊத்துறேன் ना எடுத்துக்க அரிசி வந்து ஜீரக சம்பா ரைஸ்
அதனால அரை கப் கம்மியா வச்சா போதும் 3 1/2 கப் தண்ணி ஊத்துறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரவும் ரைஸ் ஆட் பண்ணனும் இப்போ வந்து நான் புதினாவும் கொத்தமல்லி இலையும் கொஞ்சமா ஆட் பண்றேன் நம்ம ஏற்கனவே அரைச்சு வேற ஊத்திக்கோம் கொஞ்சமா ஆட் பண்ணா போதும் தண்ணி நல்லா கொதிச்சு வருது நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்றேன் साल्ट எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சிரலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடியாச்சு இப்போ வந்து ஒரே ஒரு விசில் வந்தா போதும் நல்ல ரைஸ் வெந்துரும் உதிரி உதிரியா இருக்கணும் ரைஸ் அதுக்காக ஒரு விசில் தான் விடணும் இப்போ தயிர் பச்சடி ரெடி பண்றேன் ஒரு கிண்ணத்துல தயிர் எடுத்துக்கேன் அதுல வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தத ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு chilli ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் போடுறேன் கொத்தமல்லி இல கருவேப்பில ரெண்டையும் கட் பண்ணி வச்சதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா கேரட் துருவி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு salt இது mix பண்ணி எடுத்தா நமக்கு ரைத்தா ரெடி ஆயிடும் இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து சைடுல இருந்து லேசா அப்படி கிளறி விடணும் உள்ள விட்டுட்டோம்னா கரண்டில ஃபுல்லா இதாயிரும் குழஞ்சு போயிடும் பாருங்க நல்லா உதிரி உதிரியா நல்லா வந்திருக்கு பாருங்க ஜீரக சம்பால எப்பயுமே வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாஸ்மதி ரைஸோட இதுல தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து சர்வ் பண்ணுவோம் வேற ப்ளேட்டுக்கு இப்போ நம்மளோட சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு ஆனியன் ரைத்தாவோட மஷ்ரூம் பிரியாணி சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளான டிஷ் இது எங்க வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू